வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். இன்னைக்கு சுண்டக்காயை வச்சு ஒரு அருமையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 200 250 கிராம் சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுண்டக்காயை லைட்டாக தட்டி எடுத்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது. 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். வேக வச்ச பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் கரைச்சி எடுத்த புளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து கடாய் இல்லைன்னா மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 20-25 சின்ன வெங்காயம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. நார்மலாக சுண்டக்காயை வச்சு புளி குழம்பு இல்லைன்னா காரக்குழம்பு தான் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சுண்டக்காயை வச்சு நான் சொல்கிற மெத்தடில் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தட்டி வச்ச சுண்டக்காயை கூடவே சேர்த்து வதக்குங்க. இந்த சுண்டக்காயை யூஸ் பண்ணி சாம்பார் எங்கள் பாட்டி செய்வாங்க, அப்புறம் எங்கள் அம்மா செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன். சுண்டக்காய் வதங்கும் போது லைட்டாக கலர் மாறும். அப்போது இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசி கழுவி எடுத்த தண்ணி ஊற்றி சட்டியை மூடி 15 நிமிஷம் சுண்டக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. சுண்டக்காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி எடுத்த கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து தான் சாம்பார் வைப்போம். ஆனால் தனியா பொடி, மிளகாய் பொடி போட்டு இந்த சுண்டக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்து சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் செய்கிற சாம்பாருக்கும் இந்த சாம்பாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.